இங்கே ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிற டைம்லலாம் அவளோட கள்ளக்காதலன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அதே மாதிரி ஒரு நாள் ஊருக்கு போன ஹஸ்பண்ட் சடனாக வீட்டுக்கு வந்துடுறான். அதனால அவனை ரூம்ல ஒழிஞ்சிக்க சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்க போகிற மாதிரியே கண்ணை கட்டிட்டு அவனை வெளியே போக சொல்றா. வெளியே போறவன் அவளோட ஹஸ்பண்டோட சூட் கேஸ் எடுத்துட்டு போயிடுறான். இவளோட ஹஸ்பண்ட் நார்மல் ஆளே இல்லை, ஒரு கேங்ஸ்டர். இப்போ ஒரு கேங் கூட சண்டை போட்டுதான் சூட் கேஸ் ஃபுல்லாக நிறைய கோல்டு எடுத்துட்டு வந்திருப்பான். அதை தான் அந்த கள்ளக்காதலன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பான். இப்போ வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறான்னு அந்த பொண்ணு திறக்க போவா. அப்போ ரெண்டு பேரும் உள்ள வந்து கேங்ஸ்டர் கிட்ட நீ எடுத்துட்டு போன கோல்டை கொடுத்துரு, இல்லைன்னா உன்னோட ஒய்ஃபை ஷூட் பண்ணிடுவேன் சொல்றாங்க. அதுக்காக எனக்கு கோல்டை விட என்னோட ஒய்ஃப் தான் முக்கியம், கோல்டு சூட் கேஸ்ல இருக்கு எடுத்துக்கோன்னு சொல்றான். அப்போ ஒருத்தன் சூட் கேஸ் திறந்து பார்த்தா அதுல வெறும் ட்ரெஸ் தான் இருக்கு. இதனால கடுப்பானவன் கோல்டு எங்கன்னு கேட்டு அந்த பொண்ணை சுட வரான். அப்பாவ கோல்டு எங்க இருக்கு எனக்கு தெரியும், எனக்கு ஒரு சீக்ரெட் லவர் இருக்கான், அவன் தான் தெரியாம சூட் கேஸ மாத்தி எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்றா. இதை கேட்டு அவளோட ஹஸ்பண்ட் செம்ம ஷாக் ஆகுறான். அதனால அந்த பொண்ணை ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கள்ளக்காதலன் வீட்டுக்கு போயிட்டு அவனை செம்மடி அடிச்சுட்டு அந்த கோல்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். இதே டைம் வீட்டுல இருக்கிற இன்னொருத்தன அந்த கேங்ஸ்டர் அடிச்சு அவனை மயக்கமாக்கி படுக்க வச்சிடறான். இப்ப வீட்டுக்கு வரவன் அவனோட ஆள் அடிபட்டு இருக்கிறத பார்த்து பயப்படுறான். அந்த டைம் அந்த கேங்ஸ்டர் அவனோட தலையில துப்பாக்கி வச்சுட்டு அந்த சூட் கேஸ புடிங்கிட்டு என்கிட்ட இருந்து யாரும் கோல்டு எடுக்க முடியாதுன்னு அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹஸ்பண்ட பார்த்து நீங்க இவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா இருப்பீங்க நினைச்சு கூட பாக்கல, நம்ம கிட்ட இருக்கிற கோல்டை வச்சு நம்ம பெரிய கோடீஸ்வரங்களா ஆகலான்னு சொல்றா. அதுக்காக இது என்னோட கோல்டு, இனி என்னோட லைஃப்ல உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு போயிடுறான்.